காசா மீது இஸ்ரேல் கடுமையான வான்வழி தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்க நிலையில இப்போ தரை வழியா ஊடுருவவும் தயாராகிட்டு இருக்கு. இந்த நிலையில இஸ்ரேல் படைகள் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு தாக்குதலை தொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த தாக்குதல் நீடிச்சா ஹிஸ்புல்லா பேரழிவை சந்திக்கும்னு இஸ்ரேல் ராணுவம் எச்சரிச்சிருக்கு. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இடையேயான மோதல் கடந்த பல ஆண்டுகளா தொடர்ந்துகிட்டு இருக்கு. கடைசியா கடந்த 2021 11 நாட்கள் நடைபெற்ற போருக்கு அப்புறமா பாலஸ்தீனத்துல சற்றே அமைதி நிலவுச்சு. இதையடுத்து கடந்த 7 இந்த அமைதியை குலைக்கக்கூடிய வகையில ஹமாஸ் இஸ்ரேல் மீது திடீர்னு ஏவுகணை தாக்குதலை நடத்தினாங்க. மத்திய கிழக்கு நாடுகள்ல இஸ்ரேல் தான் பலமான நாடுன்னு சொல்லப்பட்டுகிட்டு இருந்த நிலையில இந்த ஏவுகணை தாக்குதல் அந்த நாட்டுடைய ஆத்திரத்தை அதிகமா தூண்டுச்சு. இந்த தாக்குதல்ல 100,000+ மக்கள் கொல்லப்பட்டாங்க. அதே போல பாராசூட் மூலமா இஸ்ரேலுக்குள்ள ஊடுருவிய ஹமாஸ் படையினர் பெண்களையும் குழந்தைகளையும் ராணுவ வீரர்களையும் பிணை கைதிகளா பிடிச்சிட்டு போனாங்க. இந்த கைதிகளை வச்சுதான் இப்போ இஸ்ரேலுக்கு ஹமாஸ் போக்கு காட்டிக்கிட்டு இருக்கு. ஹமாஸோட இந்த பயங்கரவாத தாக்குதல அமெரிக்கா, பிரிட்டன் தொடங்கி பெரும்பாலான மேற்கு நாடுகள் கண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க. மறுபுறம் இஸ்ரேல் காசா மீது அதிரடி தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கு. கடந்த 16 வான்வழி தாக்குதலை மேற்கொண்ட இஸ்ரேல் இப்போ தரை வழியா ஊடுருவ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா லெபனான்லிருந்து செயல்படக்கூடிய ஹிஸ்புல்லாங்கிற அமைப்பு இஸ்ரேல் ஆக்கிரமிப்புகள் மீது தொடர் தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கு. இது இஸ்ரேலுக்கு பெரும் தலைவலியா உருவெடுத்திருக்கு. இது சம்பந்தமா எச்சரித்த இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் ஜொனாதன் கான்ரிகஸ் ஹிஸ்புல்லா மிகவும் ஆபத்தான விளையாட்டை விளையாடிக்கிட்டு இருக்கு. அவங்க நிலைமையை மேலும் மோசமாக்குறாங்க. ஒவ்வொரு நாளும் நாங்க அதிகமான அளவுல தாக்குதலை பாக்குறோம். இது இப்படியே நீடிச்சா அவங்க பேரழிவை சந்திப்பாங்கன்னு ஹிஸ்புல்லாவை எச்சரிச்சிருக்காரு. ஹிஸ்புல்லா இஸ் பிளேயிங் எ வெரி வெரி டேஞ்சரஸ் கேம். தே ஆர் எஸ்கலேட்டிங் தி சிச்சுவேஷன். வி சீ மோர் அண்ட் மோர் அட்டாக்ஸ் எவ்ரி டே. இன் அடிஷன், பை தி வே, many rockets have been fired into this area, and we've had rocket alarms in this area as well, and rockets landing in northwestern Galilee. போர் விவகாரத்துல அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், கனடா மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிச்சு கூட்டறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. பயங்கரவாதத்திலிருந்து தங்களை தற்காத்துக்கொள்ள இஸ்ரேலுக்கு உரிமை இருக்குன்னு அந்த நாடுகள் சொல்லியிருந்தது குறிப்பிடத்தக்க விஷயம்.